மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பாடவேளையில் 9th-தம தமிழ் பாட புத்தகத்தில் இணையமும் இணையவழி பயன்பாடும் என்ற தலைப்பில் பக்கம் 100 பக்கத்தை உள்ள ஆளறி சோதனை கருவி பயோமெட்ரிக் டிவைஸ், இணைய வணிகம், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றை பற்றி சென்ற பாடவேளையில் பார்த்தோம். இப்பொழுது பார்க்கிருப்பது புத்தக பக்க எண் 101. 9th-தம பாடப்புத்தகத்தில் புத்தக பக்கம் 101 பக்கத்தில் இணைய பயன்பாடு, ஆன்லைன் நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்பட உள்ளதாக இருக்கிறது பற்றி இப்பொழுது பார்ப்போம். ஆன்லைன் பயன்பாடு, இணைய பயன்பாடு. தற்காலத்தில் பேருந்து முன்பதிவு, விமான முன்பதிவு, தங்கு விடுதிகள் முன்பதிவு ஆகியவற்றை இணையம் மூலமாக மேற்கொள்ள பல முகமைகள் உள்ளன. முகமைகள் என்பது ஏஜென்ட், முகமைகள் உள்ளன. இது பலருக்கு வேலைவாய்ப்பையும் தருகிறது. பெருநகரங்களில் திரைப்படங்களின் இருக்கைகள் முன்பதிவு, ரிசர்வேஷன் டிக்கெட் செய்வது கூட இணையம் மூலமே நடைபெறுகிறது. ஆக ரிசர்வேஷன் முன்பதிவு செய்வது இந்த ஆன்லைன் மூலமாக எல்லாமே செய்யப்படுகிறது. இந்த முகமைகள் ஏஜென்ட் மூலம் ஃப்ளைட் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட், தியேட்டர் திரைப்படங்கள், அந்த மாதிரியான செயல்பாடுகளில் முன்பதிவானது ரிசர்வேஷன் முன்பதிவு செய்ய கூட இந்த இணையம் மூலம் ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது. அடுத்து அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி ஆகியன இணையவழியில் செலுத்தப்படுகின்றன. சொத்து வரி, தண்ணீர் வரி போன்ற செயல்பாடுகளுக்கும் இணைய வழியில் செலுத்தப்படுகின்றன. அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் உரிய படிவங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பதிவிறக்கம் என்பது டவுன்லோடு. அவற்றை நிரப்பி இணையம் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம், அப்ளிகேஷன் போடலாம். பிறப்பு சான்றிதழ், வருமான சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போன்றவை அரசால் மக்களுக்கு இணையம் மூலம் வழங்கப்படுகின்றன. அரசின் மின்னணு சேவை மையங்களில் உதவியை நாடியும் மேற்கொண்ட சேவைகளை பெறலாம். மின்னணு சேவை, இ சேவை மையம், இருக்கிறவங்க இ சேவை மையம், அரசு பொது இ சேவை மையம். இந்த மாதிரியாக மின்னணு சேவை மையங்களின் மூலம் அந்த உதவி நாடியும் மேற்கொண்ட சேவைகளை பெறலாம். அடுத்து நடுவண் அரசும் சென்ட்ரல் கவர்மெண்ட், மாநில அரசும் ஸ்டேட் கவர்மெண்ட் போன்ற அரசுகளில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, வழங்குவதற்கு ஆண்டுதோறும் பல போட்டித் தேர்வுகளை நடத்துகின்றன. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், டிஎன்பிஎஸ்சி 4th குரூப், டிஎன்பிஎஸ்சி 2nd குரூப், டிஎன்பிஎஸ்சி 1st குரூப் போன்ற ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற போட்டித் தேர்வுகளிலும் இந்த இணையம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. 10th-வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனாய்வுத் தேர்வு, நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் போன்ற தேர்வுகளுக்கு இந்த ஆன்லைன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. 8th-வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனாய்வு மற்றும் கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப், அந்த தேவைகளுக்கும்
இந்த இணைய பயன்பாடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் 9th-தம மாணவர்களுக்கு ஊரக திறனாய்வுத் தேர்வு ட்ரஸ்ட், தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் போன்றவை நடத்தப்படுகின்றன. அவற்றில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பள்ளிகளிலேயே இணையவழி மூலம் விண்ணப்பிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.